வெல்கம் பேக் டு அனம் ரிச் சேனல். நான் உங்க அகஸ்டஸ். நான் உங்க சிவா. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாருங்க, டேஸ்ட் அண்ட் கெபாப்ஸ். கபாப் இல்லைங்க, கெபாப்ஸ். ஸோ இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெஷலி இங்கே வந்துட்டு சீ ஃபுட் தான் மெயினான டிஷ்னு சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபைனலாக நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டோம். வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ அவங்கள்ட்டே கேட்டுடலாம். வாங்க. நமஸ்தே. ஹலோ. ஸோ இது ஏன் ஸ்பெஷல் சார் நிமிடம்? சீ ஃபுட்டுக்கு இது ஸ்பெஷலி ஒன்று சூப்பராகி ஓ வந்துரு. சீ ஃபுட்டு ஸ்பெஷலிஸ்ட் நீவு? ஹೌದು. ஓகே ஓகே. சீ ஃபுட்னால நிமிடம் சிக்னேச்சர் ஃபுட் யாவது சார்? நமது சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் வந்து எடுத்துரு புளி முஞ்சி, மசாலா ஃப்ரை, தவா ஃப்ரை, ரவா ஃப்ரை, ಅಂತಲಿ ಫಿಶ್ ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತೀವಿ. ಚಿಕನ್ ಅಲ್ಲಿ ಸುಕ್ಕ, ಗೀ ರೋಸ್ಟ್, ಪ್ರಾನ್ಸ್ ಇದೆ, ಕ್ರಾಬ್ಸ್ ಗಳಲ್ಲಿ ಇದರೆಲ್ಲದಲ್ಲೂ ಗೀ ರೋಸ್ಟ್ ಒಂದು ಸಿಗ್ನೇಚರ್ ಡಿಶಸ್ ಅಲ್ಲಿ ವೆರೈಟೀಸ್ ವೆರೈಟೀಸ್ ಮಾಡ್ತೀವಿ. ಪೀಕ್ ಅವರ್ಸ್ ಅಲ್ಲಿ ಕಂಪನಿ ಅವರೆಲ್ಲ ತುಂಬಾ ಜನ ಬರ್ತಾರೆ ಇಲ್ಲಿ. ಆ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಅವರು ಅರ್ಜೆಂಟ್ ಆಗಿ ಖಾಲಿ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಮಾಡಿದ್ರು ಇಲ್ಲಿ ನೋಡಿ. ಈ ತಾಲಿ ತರ ಎಲ್ಲಾ ಐಟಮ್ಸ್ ಟಕ್ಕ ಟಕ್ಕ ಅಂತ ಹೇಳಿ ಫಟ್ ಅಂತ ಹೇಳಿ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. 6:30 ಓಪನ್ ಆದ್ರೆ ರಾತ್ರಿ ನೈಟ್ 11:30 ತನಕ ನಾವು ಓಪನ್ ಇರುತ್ತೆ. ಸೂಪರ್. ಎಲ್ಲಾ ಟೈಮ್ ಅಲ್ಲೂ ನಿಮಗೆ ತಾಲಿ ಸಿಗುತ್ತೆ. இவர் சொல்லும் போதே செம்மையா வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வாய் வருது. நம்ம அவங்ககிட்ட எது பெஸ்ட் ஆள் சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டு. நம்ம ஆர்டர் பண்ணி உள்ளார வெயிட் பண்ண ஃபுட்டு எல்லாமே ரெடியாக வந்துச்சுங்க. நம்ம சாப்பிட்றதுக்காக ரெடியாக இருக்கிறோம். எனக்கும் ரொம்ப பசி. என்ன பண்ணுவோம், நம்ம நீர் தோசையிலேருந்து போயிடுவோம். இதுதான் நீர் தோசை. ஸோ இதுக்கு என்ன சைடு பார்த்தீங்கனாக்கா, நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட் சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுதான் நீர் தோசையா. எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில. நல்லா வெள்ளை பெட்ஷீட் மாதிரி இருக்கு. சாஃப்டாக இருக்கும் நீர் தோசை. நான் நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கேன். சரியான பிரியாணி இருக்கு, அது கூட மற்ற ஐட்டம்லாம் இருக்குது. அதுவும் ஒரு ரவுண்ட் அடிப்போம். மயன் வந்திருக்காங்க, நம்மள மக்கள் இருந்திருக்கு, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஒருத்தர உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸ்பெஷல் பிரியாணினாலே அது ஃபேவரட் தான். பட் இது வந்துட்டு மேங்கோரியன் ஸ்டைல். மேங்கோ ஸ்டைல். எஸ் எஸ். பிரியாணி டேஸ்ட் மாதிரி இல்லை, சொன்னால் மேங்கோ டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆனால் நல்லா இருக்கும். எனக்கு சிமிலாரிட்டி லைட்டாக ஹைதராபாத் ஸ்டைல் ஃபீல் ஆகுது. அது என்னன்னு தெரியல. இந்த பாஸ்மதி இல்லையா, ஹைதராபாத்னாலே பாஸ்மதி. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து காரம், அந்த ஸ்பைசி சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு அவ்வளோ காரம்னு சொல்ல முடியாது, பட் லைட்டாக அந்த ஸ்பைசிஸ் அது இருக்கு, ஆட் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு
மெயினான ஒரு டிஷ் பார்க்க தான் இங்கே வந்தோம். ஏன்னா அவங்கலாம் சொன்னாங்க சீ ஃபுட் தாங்க நம்மளுது. ஸோ இவ்வளோ சாப்பிட்டு நமக்கு சீ ஃபுட் இல்லைனா எப்படி ரெண்டாக இருக்குது நம்ம வாங்கடா தவா ஃப்ரை. இந்த மீனை ரெண்டாக பொழந்து தவால போட்டு எடுத்துக்கிறாங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு. முள் இருக்காதுன்னு ஆக்சுவலாக முள்ளோட அவங்க ரெண்டாக பொழந்துக்கிறாங்க, நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மீன் எப்படி இருக்குதுன்ட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி சொல்கிறேன். மீன் மசாலாலாம் உள்ள நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஐம் கோ ஹெட். இந்த பாங்களா தவா ஃப்ரை கூட பிரியாணி கூட சேர்த்து அப்படின்னு நான். எஸ் அந்த மீன் எப்படி ரோஸ்ட் பண்ணிடுறாங்கன்னா இந்த புளிப்பு அந்த மசாலா காரம் நல்லா அந்த கரெக்டான லெவலில் போட்டு ரோஸ்ட் பண்ணிடுவாங்க, சூப்பராக இருக்கு. நம்ம சிவா கூட நீங்கள் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன், நீங்களும் அப்படியே எடுத்து பார்த்தா தெரியும். இந்த பாங்களா மசாலா அவன் பாங்களா மசாலா போறானா, இது சாப்பிட்றவன் இதை சாப்பிட மாட்டேங்கிறான் அந்த பையன். ஸோ ஓகே, ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மசாலாவே மீனை புளிக்க வச்சுருக்காங்க, அதனால இது ஃபைட் பண்ணுவேன். ஏன்னா அவனுக்கு ரொம்ப அந்த மசாலா இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது புறம்புறே தெரியுது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மீன். எப்படி இருக்கு? சரியான மசாலாங்க, அந்த புளிப்பு அந்த மசாலா டேஸ்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. எனக்கு இன்னொரு பைட் போன போல இருக்குது. ஏதோ சொல்றது எனக்கு வாய் ஊறுதுங்க. நல்லா இருக்குங்க மசாலா, சரியான மசாலா டேஸ்ட் நல்லா இருக்கு. அதான் அந்த மீனோட அந்த மசாலாவும் சேர்ந்து சாடும் போது வேற மாதிரி. கண்டிப்பாக இது ஒன்று வீட்டுக்கு பார்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் போகும்போது வாங்கிக்கிறேன். ஒன்றே சாப்பிட்றான் பையன் தப்பு. ஸோ அவன் பேர்லேயே போட்டிருக்குல்ல டோஸ்ட் அண்ட் கேபாப்ஸ், நம்ம டோஸ்ட் ட்ரை பண்ணோம், கேபாப்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குதுல்ல. ம், அது கபாப்புங்க, சாரி கபாப் இல்லை அது கேபாப்ஸ், கேபாப்ஸ் அப்படிதான் கேபாப்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நீ எந்த கபாப் ட்ரை பண்ணுற? இது கொஞ்சம் வெள்ளையாகுது, அதுதான் நானும் டார்கெட் பண்ணேன். பையன் நம்ம எதை டார்கெட் பண்ணுறோமோ அதே பண்ணிடுறான். ஆர்டிஃபிஷியல் ரெட்டு பச்சல் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருவோம். ஒயிட் ஆகுது கேட்டாக்கா அது மலாய் டிக்கா அப்படின்றாங்கோ, மலாய் சிக்கன் அந்த ஸ்டைலியா. இது கூட பார்த்தீங்கன்னா லெமன்லாம் வச்சுருக்காங்க. நம்ம லெமனை வந்து கையில் கூட வரமாங்குது, வலுக்குது. அப்படியே லைட்டாக அப்படி லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி நான் ஒரு பீஸ் தம்பி ஒரு பீஸ் எடுப்பான். இது இந்த க்ரீன் சட்னி அப்புறம் மயனீஸ் கொடுத்துருக்கேன். மயனீஸ் எனக்கு கொஞ்சம் மயனீஸ் பிடிக்கும், ஏன்னா லைட்டாக மயனீஸ். ஓகே, நம்ம க்ரீன் சட்னி ஒன்று போயிடுவோம். இப்போ ரெண்டு பேர் சேஸ் பண்ணிட்டு போயலாம். ஆ சேஸ். மயனீஸ் கூட நல்லாயிருக்கு. அவன் க்ரீன் சட்னி எப்படி இருந்தது? க்ரீன் சட்னியோட சூப்பராக இருக்கும். நிஜமா நல்லா இருக்கும். நான் ஒன் ஹவர் வெயிட் போனப்பா கிரீன் சட்னியில் அந்த மின்ட்டு ஃப்ளேவர் இருக்குது. ஆக்சுவலாக ஒன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் நாங்கள் கலக்கிறதில்ல, ஏன்னா அந்த க்ரீன் சட்னி பச்சை மிளகா மின்ட்டு அதிலே வச்சு தான் நாங்கள் கலர் பண்ணோம். ஸோ எல்லா ஹோட்டல் மாதிரி எங்களுக்கு இல்லை அப்படின்றாங்க. பட் இது சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு தெரியுது. நீங்களும் ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ணிக்கலாம், உங்களுக்கும் தெரியும். அந்த ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. என்னடா குழம்பு நடுவில் வச்சுட்டு அப்பளத்தை உடச்சி போட்டுக்கிறீங்கன்னு பார்த்தீங்களா, இதுவும் என்னானே தெரில உண்மையாலுமே. இவங்க இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேட்டால் இது வந்து கோரி ரொட்டி அப்படின்றாங்க, கோரி ரொட்டி வித்து சிக்கன் மன்சியம். குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை? ஆ, ஆக்சுவலாக நம்ம தமிழில் குழம்புன்னு இல்லையா சிக்கன் குழம்பு, அது இவங்க சிக்கன் மன்சி அப்படின்றாங்க. ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்னடா தொட்டு சாப்பிட்றேன். ஆ, கிரன்ச்சியாக இருக்கு உண்மையாக சொல்ல போனா. ஓகே, உண்மையுமே நீங்கள் யாருமே இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல. ம், அவர் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் சிக்கன் கிரேவிங்க, மேங்கோ ஸ்டைல் போல. அந்த பெங்களூரியன் ஸ்டைல் தான். ஆமாம் ஆமாம், மேங்கோ ஸ்டைல் குழம்பு இது. ஸோ ஃபைனலாக இருக்கவே இருக்கு நம்மளோட சிக்கன் டிக்கா ஹரி ஹரி கபாப். எஸ், இவ்வளோத்துலேயும் சாப்பிட்டுட்டு அவனும் சாப்பிடல நான் கோச்சிக்க மாட்டானா, அவனே உன்னை நான் அடுக்க போகிறேன்.
மிஸ்டர் சிக்கன் மிஸ்டரா மிஸ்டர்ஸான்னு தெரியல. இது வந்துட்டு அவங்க பண்ணது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்பிக்யூல பண்ணி கொடுத்தாங்க. எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி அந்த மாதிரிலாம் கொடுக்கல. எஸ் பார்பிக்யூல பண்ணி கொடுத்தாங்க. இது மூணு கலர் வச்சாங்க. இது வந்து ரெட் கலர் ஒன்று, ஒயிட் கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று. ஸோ ஒன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் தான். பட் எல்லாமே பார்பிக்யூ, இவர் சொன்ன மாதிரி எல்லாமே பார்பிக்யூல பண்ணாங்க. பட் நைஸ். இவங்கள மெயினாக என்னன்னாக்கா அந்த மசாலா வந்து நல்லா ஊற வச்சுருக்காங்க அந்த டைம் லிமிட்குள்ளே. ப்ளஸ் வந்து அந்த கறி வந்து ரொம்ப ரஃபாலாம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ரைட். ஏன்னா பார்பிக்யூல என்றைக்குமே என்னாவும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரொம்ப சக் பண்ணிட்டு ரஃபாக இருக்கும், மச்சு மச்சு மச்சுன்னு இருக்கும். இங்கே அதுக்கு வந்து நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். சட்னியோட நல்லா இருக்குங்க. சட்னியோட வந்து நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம். அவங்க ரொம்ப பிடிச்சிக்கு. மைனஸ் தான் எனக்கு பிடிச்சிப்பாங்க. நான் சொல்கிறீங்களா தெரியல, அதே மைனஸ் தான். ஸோ ஃபைனலாக எனக்கு இன்னொரு நீர் தோசை சாப்பிடணும் போல இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்காரங்க சஜஷன் பண்ணது என்னென்னா, நீர் தோசையே இந்த ஃபிஷ் மசாலாவோட சாப்பிடணும், செம்மையாக இருக்கும் சொன்னாங்க. நம்ம சிவாக்கா ஒன்று போட்டுருவோம். ஸோ அதனால தான் இதோட ஒரு தடவை ட்ரை பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட் காம்பினேஷன் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும்ல. ஏன்னா இந்த நீர் தோசை அவ்வளோ மெலிசாக இருக்குங்க, ஒரு பேப்பர் மாதிரி தான் இருக்கு. ஒன்றெல்லாம் சாப்பிட்டா பத்த மாட்டேங்குது. மசாலா அவங்க மட்டும் தான் எடுப்பாங்க. மசாலாவில் குளிச்சிட்டு பரவாயில்ல, நானும் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஆஹா, அவங்க சஜஷன் பண்ணது நல்லா தான் இருக்கு. சும்மா சொல்லுங்க. ரொம்ப புளிப்பா இல்லங்க அந்த நாக்குக்கு வந்து அப்படி போகுது. உண்மையா சொல்ல போனா எனக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ல பிடிச்சிருந்தாக்கா பாங்கடா தவா ஃப்ரை. ஆனால் ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இதுலேயும் அதே மாதிரி மசாலா, அதுலேயும் அதே மாதிரி மசாலா, ஸ்லைட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் புளிப்பு எல்லாமே போட்டிருக்காங்க. பட் எனக்கு இந்த தவா ஃப்ரை தான் உண்மையாக பிடிச்சி. ஏன்னா அந்த ரெண்டாவது பொழந்து இப்படி எடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ என்றைக்குனா நான் வந்தேன்னா இதுதான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களும் ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையிலே இந்த விஷயம் தான், இந்த மசாலாவோட அது என்னமோ தெரில. அதை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிட்டுன்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் மசாலா அவன் சொன்ன மாதிரி சிமிலராக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் லைட்டாக அந்த ஃபைனல் டச்சில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த பாங்கடா ஃப்ரை வந்து வீட்டுக்கு ஒரு பார்சல் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனர்கிட்ட பேசினேன். அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா தேசபக்தியெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப இருக்கு போல். ஏன்னா என்ஐஏ ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ், ஆர்மி ஆஃபீஸர்ஸ், சோல்ஜர்ஸ், அவங்க யார் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாலும் அப் டு 15% மட்டும் டிஸ்கவுண்ட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த மாதிரிலாம் எந்த ஆஃபர்ஸும் நானும் பார்த்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நீ நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல விஷயம். எல்லா ஹோட்டல்ஸ்காரங்களும் ஃபாலோ பண்ணால், ஏன்னா நம்ம நாட்டுக்காக அவங்க ரொம்பவும் பாடுபட்டு நம்ம நாட்டை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்கண்ணா. அவங்க அங்கே அவங்களுக்கு இல்லைன்னா நம்ம இப்படி நிம்மதியாக உட்காந்து நீங்கள் சாப்பிட கிடையாது. அவங்களுக்கான அந்த ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக இருந்தே இருக்கணும். இதை பார்த்தனு நீங்கள் வேறு எந்த ரெஸ்டாரண்ட்டில் யாருன்னா பார்த்தீங்கன்னா நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் தேடி வருவாங்க. இதை நாங்கள் வந்துட்டு ஒரு ரிக்வஸ்ட்டாக கூட வைக்கிறோம். எஸ் அதுவும் இல்லாமல் வியூவர்ஸ் ஆன இவங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் சொல்லணும். சர்ப்ரைஸ் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் வந்துட்டு சேனல் பேரை சொல்லி ப்ரொமோ கோட் கொடுக்குறோம். சேனல் பேரை சொல்லி அண்ணன் ருசின்னு வந்தீங்கன்னா 15% ஃபிளாக் டிஸ்கவுண்ட் கன்ஃபார்ம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, 15%. இவன்னாங்க கடைசியில் துணி கடைக்காரமாக தான் பேசுகிறாங்க. ஸோ உண்மையிலே 15% கொஞ்சம் பெரிய விஷயம் தான். நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரி. ஸோ யூஸ் த ப்ரொமோ கோட். இங்கே வந்துட்டு ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அப்படி இருங்க 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 எங்கே எங்கே அவ்வளோ ஜல்தி சப்ஸ்கிரைபு, அந்த லைக்கு, அந்த பெல் பட்டனு, கமெண்ட்டு, அதெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டு போங்க. அப்போ தானே அடுத்த வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு கூட சீக்கிரம் வரும். ஸோ அதுவும் மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய். ஐயா கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா?
அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டா. Thank you.